வெல்கம் டு பைபிள் உலகம் சேனல். உங்கள் யாவரையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறோம். இன்னைக்கு கூட நம்ம பைபிள் குவிஸ் பார்க்க போறோம். அது நீதிமொழிகள் முழு அதிகாரத்தை நம்ம பார்க்க போறோம். இன்றைக்கு ரெண்டு அதிகாரத்தை மாத்திரம் நம்ம பார்த்துட்டு இனி வருகிற வீடியோஸ்ல மீதி அதிகாரத்தில் நம்ம பார்க்கலாம். இன்றைக்கு மொத்தமாக 20 கேள்விகள் நம்முடைய நீதிமொழிகள் 1 அதிகாரம் 2 அதிகாரத்துல கேட்கப்படும். இதில் 18 கேள்விகளுக்கு அந்த கேள்விகளும் பதிலும் அளிக்கப்படும். 2 கேள்விகளுக்கு மட்டும் கேள்வி மாத்திரம் சொல்லுவேன். அதுக்கு விடைகள் வந்து நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் சொல்லலாம். இது ஏன் அப்படின்னா, சும்மா ஒரு அலர்ட்டுக்காக. நம்ம இந்த வீடியோஸை சும்மா சாதாரணமாக பார்க்காத, இதை உணர்ந்து பார்க்கும்போது நமக்கு இது கண்டிப்பாக நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு பிரயோஜனமாக இருக்கும். நம்ம இன்றைக்கு 1 அதிகாரம் 2 அதிகாரத்திலிருந்து நம் கேள்விகள் பதிலை பார்க்க போகிறோம். 1 கேள்வி, நீதிமொழிகள் மூலம் எவைகளை நாம் உணர்ந்து கொள்ளலாம்? இப்போ நீதிமொழிகள் படிக்கிறது மூலமாக நாம் எவைகளை உணர்ந்து கொள்ளலாம்? இதற்கு விடை வந்து புத்திமதிகள். இதோட ரெஃபரன்ஸ் நீதிமொழிகள் 1:2 வசனத்தில் இருக்குது. 2 கேள்வி, நீதிமொழிகள் எவைகளை பற்றிய உபதேசத்தை தருகிறது? இந்த நீதிமொழிகள் எந்த உபதேசத்தை நமக்கு தருகிறது? 1, விவேகம், நீதி, நியாயம் மற்றும் நிதானம். இதோட ரெஃபரன்ஸ் 1:3 இருக்குது. 3 கேள்வியாக, கர்த்தருக்கு பயப்படுதல் எதின் ஆரம்பம்? இது குழந்தைங்களுக்கு கூட தெரியும், கர்த்தருக்கு பயப்படுதல். விடை வந்து ஞானத்தின் ஆரம்பம். இதோட ரெஃபரன்ஸ் 1:7 இருக்குது. 4 கேள்வி, யாருடைய புத்தியை கேட்க வேண்டும்? நாம் தகப்பனுடைய புத்தியை கேட்க வேண்டும். இதற்கான ரெஃபரன்ஸ் வந்து நீதிமொழிகள் 1:8. 5 கேள்வி, யாருடைய போதகத்தை தள்ளக்கூடாது? நாம் யாருடைய போதகத்தை தள்ளக்கூடாது? நம்முடைய தாயின் போதகத்தை ஒருபோதும் தள்ளக்கூடாது. இதோட ரெஃபரன்ஸ் வந்து 1:8 இருக்குது. 6 கேள்வி, எவர்கள் நயங்காட்டினாலும் நாம் சம்மதிக்க கூடாது? இதற்கான விடவை, பாவிகள் நயங்காட்டினால் நாம் கண்டிப்பாக சம்மதிக்க கூடாது. இதற்கான விடை வந்து நீதிமொழிகள் 1:10 இருக்கிறது. 7 கேள்வி, பாவிகள் தங்களுடைய வீடுகளை எவைகளால் நிரப்புவதாக சொல்வார்கள்? பாவிகள் தங்களுடைய வீடு முழுவதும் எவைகளால் நிரப்புவதாக சொல்லுவார்கள்? விடை வந்து கொள்ளை பொருளினால் நிரப்புவதாக சொல்லுவார்கள். இதோட ரெஃபரன்ஸ் நீதிமொழிகள் 1:13. 8 கேள்வி, தன்னுடையவர்களின் உயிரை வாங்குவது எது? இப்போ தன்னுடைய உயிரை வாங்குவது எது? யாருன்னா பொருளாசையுடையவர்களின் வழி. இதோட ரெஃபரன்ஸ் நீதிமொழிகள் 1:19 இருக்குது. இப்போ டேஷ் கடிந்து கொள்ளுதலுக்கு நாம் திரும்ப வேண்டும். இதற்கான விடை நீங்க தான் சொல்லணும். 9 கேள்வி, டேஷ் கடிந்து கொள்ளுதலுக்கு நாம் திரும்ப வேண்டும். 10 கேள்வி, பேதைகளின் மாறுபாடு அவர்களை டேஷ். இதற்கான விடை, பேதைகளின் மாறுபாடு அவர்களை கொல்லும். இதோட ரெஃபரன்ஸ் 1:32 இருக்குது. 11 கேள்வி, ஆபத்திற்கு பயப்படாமல் அமைதியாக இருப்பவன் யார்? விடை, ஞானத்திற்கு செவி கொடுக்கிறவன். இதோட ரெஃபரன்ஸ் 1:33. 12 கேள்வி, சத்தமிட்டு எதை அழைக்க வேண்டும்? நாம் சத்தமிட்டு எதையோ அழைக்கிறோம், ஆனால் நீதிமொழிகளை சாலமோன் என்ன சொல்றாரு? சத்தமிட்டு நாம் புத்தியை அழைக்க வேண்டும். இதற்கான விடை புத்தி. ரெஃபரன்ஸ் நீதிமொழிகள் 2:3. 13 கேள்வி, உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு கர்த்தர் எப்படி இருக்கிறார்? உத்தமமாக நடந்தோம்னா கர்த்தர் நமக்கு எப்படி இருக்கிறார்? நமக்கு கேடகமாக இருக்கிறார். விடை, கேடகமாக இருக்கிறார். இதோட ரெஃபரன்ஸ் நீதிமொழிகள் 2:7. 14 கேள்வி, பரிசுத்தவான்களின் பாதையை காப்பாற்றுகிறவர் யார்? ஒரு பரிசுத்தவானோட பாதையை காப்பாற்றுறது, இதற்கான விடை கர்த்தர். ரெஃபரன்ஸ் நீதிமொழிகள் 2:8. 15 கேள்வி, யாருடைய வீடு மரணத்திற்கு சாய்கிறது? விடை பரஸ்திரி. பரஸ்திரியின் வீடு கண்டிப்பாக மரணத்திற்கு சாயம். இதற்கான ரெஃபரன்ஸ் நீதிமொழிகள் 2:18. 16 கேள்வி, பரஸ்திரியின் பாதைகள் யாரிடத்திற்கு சாய்கிறது? விடை, மரித்தோரிடத்திற்கு சாய்கிறது. இதனோட ரெஃபரன்ஸ் வந்து நீதிமொழிகள் 2:18. 17 கேள்வி, செவ்வையானவர்கள் எங்கே வாசம் பண்ணுவார்கள்? விடை வந்து பூமி. அவர்கள் பூமியிலே வாசம் பண்ணுவார்கள். இதற்கான ரெஃபரன்ஸ் வந்து 2:21. 18 கேள்வி, எவைகளை கண்டறிவோம் என்று பாவிகள் சொல்லுவார்கள்?
பாவிகள் சொல்லுவார்கள். இதுவும் உங்களுக்கான கேள்வி, இதற்கான பதில் நீங்க தான் சொல்லணும். எவைகளை கண்டடைவோம் என்று பாவிகள் சொல்லுவார்கள்? இதற்கான விட கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் போடுவீங்க நம்புகிறேன். 19வது கேள்வி, சிரசுக்கு அலங்காரமான முடியா இருப்பவை எவை? சிரசுக்கு அலங்காரமான முடியா இருப்பவை எவை? இதற்கான விடை, தகப்பனின் புத்தியும் தாயின் போதகமும். தகப்பனுடைய புத்தியும் தாயின் போதகம் தான் நமக்கு ஒரு அலங்கார முடியா இருக்கிறது என்று சாலமோன் சொல்றார். இதோட ரெஃபரன்ஸ் வந்து நீதிமொழிகள் 1:8-9 முழுதுமா போட்டிருக்குது. கடைசியான கேள்வி, பூமியிலே தங்கியிருப்பவர்கள் யார்? பூமியிலே தங்கியிருப்பவர்கள் யார்? இதற்கான விடை, உத்தமர்கள். உத்தமர்கள் பூமியிலே தங்கியிருப்பார்கள். இதற்கான ரெஃபரன்ஸ் வந்து நீதிமொழிகள் 2:21. இந்த 20 கேள்வியும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். இன்னும் அதிகமாக நீங்கள் வேதத்தை வாசியுங்கள். இன்னும் வருகிற காலங்களில் அதிகமான நீதிமொழிகளை கொடுத்து நாங்கள் கேள்விகளையும் பதில்களையும் போடுகிறோம். இந்த 2 கேள்விக்கு மாத்திரம் கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் ஆன்சர் பண்ணுங்கள். ப்ரைஸ் தி லார்ட். தேங்க்யூ.